Hi viewers and friends, welcome back to my channel Babi Kitchen. So now solid 1 week na video ve podala yena idu vandu or Saturday October 1st pona varam fulla en payanukku en ponnukku revision nadandathu. Revision na nama oorla half yearly solluvomla, so half yearly naalikku dhaan, naalikku engalukku Sunday October 2nd. So half yearly ingradunala pona varam fulla revision. So ivanum board exam adhavu 10th standard padikkan, avalum 7th standard. ரெண்டு பேருமே சின்ன கிளாஸில் கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும், ரிவிஷனுக்கும் அப்படி தான், இந்த நாளைக்கு உள்ள ஆஃப் வேலிக்கும் அப்படி தான். அதனால நல்லா படிக்க வச்சு வச்சு கொடுக்க. அவங்க ஸ்கூலுக்கு 6:30 வீட்டிலேருந்து கிளம்புன உடனே நான் கொஞ்சம் டயர்டாயிருவேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 12:00 12:30 தான் எந்திப்பேன். அதுக்குள்ளே அவங்க 12:30 ஸ்கூல் முடிஞ்சு வந்துடுவாங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் டைம் ரிவிஷன் டைமும் இந்த எக்ஸாம் டைமும் 2:00 வரமாட்டாங்க, 12:30 முடிஞ்சிடும். 6:30 to 12:30 தான், சாரி 7:30 to 12:30 தான் வீட்டிலேருந்து 6:30 கிளம்புவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு வாரமாக எனக்கு வீடியோ எடுக்க முடியல. ஐயோ பிள்ளைகள் வந்துருமேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நான் குளிக்கிறது சமையல் பண்ணுறதுனால முடிஞ்சிட்டு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஏன்னா நேற்று ஃப்ரைடே வந்து October 30th நான் பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆச்சு, போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் நான் வந்து டியூஸ்டே மார்னிங் ஆஃப்டர்நூன் புக் பண்ணிட்டேன். ஆனால் டியூஸ்டே நைட் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு டெத் ஆகிட்டு, ஸோ இங்கே வந்து புக் பண்ண இதை கேன்சல் பண்ணவும் முடியாது. நம்மளுக்கு பைசா ரொம்ப ஜாஸ்தியான பைசா தான், அந்த ப்ரீமியர் சீட் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அங்கே தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் தவிர்க்க முடியாத காலத்தில் காரணத்தால் போயிட்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடியே எனக்கு பொன்னியின் செல்வனை வந்து ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டைமில் அந்த புக்கு இந்த லைப்ரரியில் போய் படிப்பேன், படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் முடிஞ்சிட்டு அந்த நேரம் நிறைய புக்ஸ் படிப்போம் காலேஜ் லைப்ரரியில். அதுக்கப்புறம் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தும் 2-3 மாதம் லீவ் இருக்கிற நேரமும் படிப்போம். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபோன் தான். இப்போ பொன்னியின் செல்வன் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் இன்டர்நெட்லேயும் யூடியூப்லேயும் போய் கூகுள்லேயும் போய் கொஞ்சம் எபிசோட்ஸு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணேன். நேற்று ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நல்லா அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தோட அந்த பழைய இதுகளையெல்லாம் கண்ணு முன்னுக்கு கொண்டு வர்ற மாதிரி வந்திருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டாங்க. எப்படின்னா மணிரத்னம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த கார்த்தி கேரக்டருக்குல வந்தயத்தேவன் சொல்கிறோம்ல, அந்த கார்த்தி கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு நந்தினியை பார்க்குறதுக்கு முன்னாடி, நந்தினிங்கிறது அந்த ஐஸ்வர்யா ராய், ஐஸ்வர்யா ராயை பார்க்குறதுக்கு முன்னாடி குந்தவி கேரக்டரான த்ரிஷா கேரக்டரை 3 நேரம் பார்த்துருப்பார். ஆனால் இவங்க தான் குந்தவின்னு அவருக்கு தெரியாது, வந்தயத்தேவனுக்கு தெரியாது இவங்க தான் குந்தவின்னு. அது ஆனால் அவங்க வந்து சந்திப்பாங்க, 3 நேரம் சந்திச்சிருப்பாங்க. ஒன்று அந்த ஆற்றங்கரையில் ஆழ்வார்க்கடியானுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பிரச்சனை வரும்ல, அங்கே ஒரு படகுல அப்படி பெண்களாக இசைச்சிட்டு போகும்போது பார்த்துருப்பாங்க. அழகான பெண்ணும் வானதியும் குந்தவியும் இருக்கிறத. இன்னொன்று வந்து ஒரு குழந்தை ஜோசியர்னு ஒரு வீட்டில் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த சாரி 2 நேரம் பார்த்துருப்பாங்க. 2 நேரம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்க குந்தவின்னு தெரியாது. அதுக்கப்புறமா தான் அந்த பல்லக்கில் மோதி நந்தினி கேரக்டரை பார்ப்பாங்க. ஆனால் இந்த நேத்து வந்து படத்தில் டைரக்டாகவே ஃபர்ஸ்ட் நந்தினியை பார்த்துட்டாங்க. சரி, அது அப்படி இப்படி இன்னும் நிறைய கதை இருக்குது, நிறைய எபிசோடு இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் இன்னும் பார்ட் 3 வந்தாலும் வரும், 2லாம் முடிக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பதிவு போடணும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து பாகுபலி, பத்மாவதி இந்த மாதிரி படத்துக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ ஒரு வீடியோ போட்டு இதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாமேன்னு சொன்னேன். வாங்க, நான் வந்து ஈவினிங் இப்போ வந்து ஒரு 6:30 ஆகுது, சாட்டர்டே பிள்ளைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங்னால நான் பிள்ளைகளுக்கு வழக்கமாக ஹெல்த் ட்ரிங்க்ஸு மில்க் அதுதான் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் சின்ன நேரம் நான் இருக்கும்போது வேற மாதிரி கொடுப்பேன். அது என்னதுன்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாயாசமோ கீரோ கிடையாது, இது பால் தான். இது நார்மலாக நான் என்ன செய்வேன்னா இந்த பாலை நல்லா சுண்டாக காய்ச்சிக்கிடுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அது என்னது பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அதுக்கப்புறமா அந்த என்னது கேஷ் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வால்நட், அப்புறம் நிறைய பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 மணி 3 மணி நேரமாக ஊற வச்சு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுவேன்.
அரைச்சி இந்த பாலை காய்ச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அதை காய்ச்சி கொதிச்சுட்டு வரும்போது அதை போட்டு நல்லா கிண்டி, இது எக்ஸ்ட்ரா சீனி எதுவுமே போட மாட்டேன். உங்களுக்கு இந்த காட்டுறேன், இது எப்போவுமே நம்ம எல்லோரும் டேபிளில் இருக்கும் வால்நட், இந்த முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம், அப்புறம் அது வந்து ஹேசல் நட்டுன்னு சொல்லுவோம் அது, அதுக்கப்புறம் கேஷ் நட், இது எல்லாத்தையும் போட்டு பண்ணுறது தான். ஸோ நான் உங்களுக்கு கிச்சனில் காட்டியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க் வந்து எல்லாரும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நான் அடிக்கடி நான் கொடுப்பேன். இந்த எல்லா நட்ஸையும் நல்லா 2 மணி நேரம் ஊற போட்டு அது கூட நிறைய பேரிச்சம்பழம், ஏன்னா எக்ஸ்ட்ரா சீனி சேர்க்கவே கூடாது. ஈவன் ப்ரௌன் சுகராக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சீனி சேர்க்கவே கூடாது. ஸோ அதனால் நிறையா பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்ததாக எடுத்து ஊற போட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அது எல்லா நட்ஸும் சேர்ந்து ஊற போட்டு நல்லா மிக்சியில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 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 நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக, நல்லா இவ்வளோ மசாலா மாதிரி வரும், இவ்வளோ தண்டிக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிற வேண்டிதான். எடுத்துகிட்டு இந்த பாலை நல்லா கட்டியாக காய்ச்சிட்டு இருக்கும்போது அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதை அவ்வளோத்தையும் போட்டு கண்டி கரண்டியால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லது அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா ஒரு 5 to 10 minutes இப்படி கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருந்தோன்னா சூப்பரான எம்மியான பாலோட அவ்வளோ ஹசல் நட்டு எல்லா நட்ஸும் சேர்ந்து பேரிச்சம்பளமும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் போடக்கூடாது. ஸோ அதனால் பேரிச்சம்பளம் சேர்ந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு இது. வந்து சம்மர்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வாழைப்பழம் போ இதை ஆற வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு வாழைப்பழத்தையும் நல்லா ஒரு மிக்ஸியில் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுப்போம். இது வந்து வின்டர்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சூடாக இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சுருக்கோம்ல, அப்போவுமே பெரியவங்களேருந்து சின்னவங்களுக்கு வரைக்கும் டம்ளரில் சூடாக கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பிள்ளைகளும் நல்லா கலராக புஸ்டியாக நிறைய இம்யூனிட்டியோ வந்து இருக்கும், நல்லா ஸ்கின்னும் க்ளோ ஆகும். இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்கேன். இதே மாதிரி நிறையா நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாக்லேட் மாதிரி ஹோம் மேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் பாருங்கள். நிறைய நேரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன்னு சொல்லிட்டு மறந்துடுறேன், ஏன்னா அவசர அவசரமாக நான் எடிட் பண்ணுவேன் இந்த நைட் டைமில், அப்போ மறந்துடுவேன். கண்டிப்பாக இந்த தடவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க. ஓகேயா, வேறு என்னது? ஆ, அதுக்கப்புறமாக இன்றைக்கி என்ன ஒரு குக்கிங் பார்த்தீங்கன்னா, எல்லா ஒரு ஈவினிங் டைம்னால நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபிகார்னில் ஒரு 65 சொல்லலாம், பேபிகார்ன் ஃப்ரைன்னு சொல்லலாம், அல்லது பேபிகார்ன் பஜ்ஜின்னு சொல்லலாம். ஸோ நிறைய காலிஃப்ளவர் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, பொட்டேட்டோ பஜ்ஜின்னு எல்லா பஜ்ஜையும் பார்த்தாச்சு நம்ம மக்கள். பேபிகார்ன்லேயும் ஒரு பஜ்ஜி போட்டால் நல்லாயிருக்குமான்னு பார்த்தேன், நான் ஒரு நேரம் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. சரி அதை வீடியோ கொடுத்துடலாமேனு பார்த்தேன். பேபிகார்ன் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதை வந்து வெண்ணியில் ஒரு 5 நிமிஷம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு இருத்து எடுத்து வச்சுட்டு நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸை போட்டு நல்லா முக்கி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மக்களே. ஸோ கேபேஜ் பஜ்ஜி கூட இப்போ வந்து வந்துடுச்சு. நான் வந்து ஒரு நேரம் கோயம்புத்தூருக்கு போகும்போது ஒரு ஃபால்ஸில், சின்ன குற்றாலம்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில், அங்கே ஒரு ஃபால்ஸில் வாசலில் கேபேஜ் பஜ்ஜி போட்டு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ ஆனால் எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் பஜ்ஜி போட்டாச்சு. ஏன் இதையும் விடுவானேன்னு நான் இதையும் ட்ரை பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். ஓகே, இது வந்து அஷ்ரஃப்க்கு, இது ரிசானாவோட கப்பு. ஸோ ரெண்டு பேருக்கும் அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டேன். ஹாய் செல்லு, ரொம்ப டயர்டாக இருக்கேப்பா, 2 வாரம் ரொம்ப படிச்சுட்ட போல். நல்லா மார்க் வாங்கணும். இந்த ஆஃப் அடியில் வாங்கினா தான் நல்லா வாங்கணும். நிறைய போர்டு எக்ஸாம்லேயும் வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு புது ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ், இந்த வரப்பு இல்லாத பொட்டேட்டோ சிப்ஸ், இந்த லேஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப வரப்பாக ஃப்ளேவர் இதாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் பொட்டேட்டோ சிப்ஸ். ஒரு அமெரிக்கன் ப்ராடக்ட்டு, சூப்பராக இருக்கும். இது வந்து அரைக்கிலோ சிப்ஸுன்னாங்க. இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எடுத்துங்க, அவ்வளோ பெரிய பேக்கெட். நம்ம இது தேவையாங்கும் போது ஓப்பன் பண்ணி எடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்கலாம். ஸோ ஈவினிங்க்கு நல்லாயிருக்கும், அல்லது சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும் மீண்டும் அப்படி வாங்கிட்டேன். எனக்கு இந்த வரப்பு இல்லாத சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாடி கதி கலங்கி இருக்கா. இவளுக்கு வந்து நாளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவனுக்கு வந்து இங்கிலீஷ். என்னடா அம்மா? ஓகேடா, உங்களுக்கு வந்து அந்த பேபிகார்ன் ஸ்டார்டர் செஞ்சு காட்டுறேன்னு சொன்னது நேத்து ஈவினிங். நல்லா அந்த பாதாம் பாலை குடிச்சிட்டு, பாதாம் எல்லா நட்ஸ் பாலை குடிச்சிட்டு ரொம்ப டயர்டாகி ஒரு 1/2 hour உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் படிக்க போயிட்டோம் இன்னைக்கு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டேன்னு. ஸோ அது இன்றைக்கி நான் ஆஃப்டர்நூன் நான் குக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சண்டே பார்த்தீங்களா, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போலாம் 3 நாள் ஆகுது. ஸோ சண்டே ஒரு 12:30 ஆகுது, ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் நல்லா சிக்கன் குழம்பு,
அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் ஊர் சைடில் எப்போவுமே சிக்கன் மட்டன் இருந்தால் நாங்கள் வந்து ஒன்று பீட்ரூட் சம்பல் போடுவோம், அல்லது வெங்காய சம்பல், இது ரெண்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இது பண்ணாது, நல்லா வினிகர் ஊற்றி சூப்பராக இருக்கும். ஸோ அது இருக்கு, அது ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் வந்து உங்களுக்கு பேபி கார்னை எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ரெண்டு பிளேட்டு பேபி கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெண்ணில் போட்டுட்டு நான் ட்ரைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது அல்லது நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸில் போடும்போது இல்லை உள்ள நரிச்சு நரிச்சுட்டு இருக்கும், அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நான் பாயில் பண்ணிக்கிறேன். ஓகேயா, பேபி கார்ன் நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஓகேயா, பேபி கார்ன் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்குள்ளே நான் பஜ்ஜி பேட்டர் அந்த போண்டா மிக்ஸை நல்லா அந்த பேட்டரை வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் பஜ்ஜி போண்டா மிக்ஸ், இது ஆச்சி, இல்லை ஆச்சி இல்லை, இது கிருஷ்ணா பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு தேவையான அமௌண்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிஞ்சினாலும் பரவாயில்ல, ஏன்னா நாளைக்கு நான் காலிஃப்ளவர் வச்சுருக்கேன், மீன் குழம்பு வச்சு நல்லா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணணும், ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ கலக்கி வச்சுட்டு இது நல்லா கொதிச்சுட்டு இதை நான் ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் முக்கி போடும்போது உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகே, நான் அதை ட்ரெயின் பண்ணி நல்லா சூடாக இருக்குது, ட்ரெயின் பண்ணி நல்லா வச்சுட்டேன், நல்லா இதே நல்லா இது இருக்குது. இதை வந்து வெட்டிலாம் போட வேண்டாம், நல்லா நீளமாக போட்டால் தான் நமக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். அதுக்கப்புறம் பஜ்ஜி போண்டா மிக்ஸு, ஆயில் வந்து ஹீட் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், வேறு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஆயில்னால் பொறிச்சி எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு இதுவும் எடுக்கிறதுக்காக கண்ணாப்பையும் வச்சுருக்கேன். ஸோ செட்டப் எல்லாம் சரியாயிட்டு எண்ணெயும் ரொம்ப சூடாகிட்டு இருக்குன்னு நினைக்கேன். ஃபஸ்ட்டு இதை டிப் பண்ணிடுவோம், ஏன்னா பேபி கார்னுமே எனக்கு பயங்கரமாக இதாகுது, சூடாக இருக்குது. நான் ரொம்ப அவசரத்தில் பண்ணிகிட்ருக்கேன் மக்களே, ஏன்னா நேற்று ஈவினிங் ஸ்டார்டர்னு சொல்லி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அதை வீடியோவாக கொடுக்கேன். சூப்பர், மிளகா பஜ்ஜி மாதிரி ஒரு சைஸில் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கேன். ஆஹா, நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளோ நான் ரொம்பலாம் பொரிய வேண்டாம், கலக்கடலாம் போக வேண்டாம், ஏன்னா இது போண்டா மிக்ஸ் தானே. இதை இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா இல்லாமல் நம்ம கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சம் லெமன், அதுக்கப்புறம் உப்பு போட்டு பரட்டி இல்லை ட்ரை ஃப்ரையாகவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு ரொம்ப கடலை மாவு, இந்த பஜ்ஜி மாவுலாம் திக்காக இல்லாமல் அந்த மாதிரி ட்ரையாகவும் நம்ம இந்த புலாவுக்கு அதுக்கெல்லாம் ட்ரையாக பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் போடுறோம் மக்களே, ஃபுல்லாக பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு. நல்லா சூப்பராக இருக்குது வாசமும், ஏன்னா அதை பஜ்ஜி போண்டா மிக்ஸ்னால நல்லாயிருக்கு, எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ இந்த பேபி கார்ன் ஃப்ரையையும் ட்ரை பண்ணுங்கள், 65 ஃப்ரையோ பஜ்ஜியோ அது நம்ம வைக்கிற பேர் தான். ஸோ இதோடு நம்ம குக்கிங் முடிஞ்சிட்டு நான் உங்களுக்கு ஒரு அவுட்ரோ கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஸோ என்னோடய குக்கிங் முடிஞ்சிட்டு சிக்கன் கிரேவி சம்பல் எல்லாம் வச்சாச்சு, நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன் நல்லா குளிச்சுட்டு. ஸோ எதுக்காக ரொம்ப தொப்பு தொப்புன்னு இருக்கேன்னா, எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் அந்த வெக்கையெல்லாம் குறையுது. ஸோ அதனால் நான் கிச்சன் ஃபுல்லாக உட்காந்துருக்கும்போது நான் கிச்சனில் வந்து உங்களுக்கு ரெண்டு டோரையும் திறந்துட்டேன், ஏதாவது பால்கனியோடது ரொம்ப நாள் ஆகிட்டு, மாதக்கணக்கில் அது திறந்துருக்கேன். இப்போ நைட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் நான் அதை சமையல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கேமராக்காக நம்ம திறந்து கொடுத்து பார்ப்போம், வச்சுட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப குளிச்சுட்டேன் நானே. ஸோ இப்போ தான் ஏசிலாம் போட்டுட்டு ஹாலுக்கு வந்திருக்கேன். ஸோ நல்ல சூப்பரான பயங்கரமாக இருக்கும், எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம், வெங்காயத்தில், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குல, எல்லாத்துலேயும் வாழைக்கு அது இது லொட்டு லொசுக்குன்னு போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிடுவோம் பஜ்ஜி போண்டா இது பண்ணி. நீங்கள் இப்போ பேபி கார்ன் வாங்கினாலும் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு இதை பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே மழை காலம் வரும் இந்தியாவில், ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெசிபி இருக்குன்ற இது என்னோடய ஓன் தான், நான் திடீர் திடீர்னு யோசித்து தான் இது பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் இதை வந்து சைனீஸில் தான் ஒரு மஞ்சூரியன் மாதிரி சைனீஸில் தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் நானே சரி நம்மளுக்கு இப்போ அங்கே மன்சூன் ஸ்டார்ட் ஆகிடும் இந்தியாவில், ஸோ அப்போ ஒரு நல்ல ஃப்ரை மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பஜ்ஜி போண்டானா நம்ம சைடில் தமிழ் மக்களுக்கு அதுதானே அப்படின்ட்டு ஒரு இதில் எடுத்துட்டேன். இதே இது இந்த மாதிரி ரெடிமேட் மாவு இல்லாமல் இருந்தால் ஒரு ஸ்பூன் சோள மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, மைதா மாவுலாம் வேற வேண்டாம், அப்புறம் கொஞ்சம் காரத்துக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் அரை லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு,
லைட்டாக பினஞ்சி வச்சுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு அது வந்து கோட்டிங் இல்லாமல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அது வந்து புலாவ் அந்த மாதிரி இதுக்கு தான் சாப்பிடலாம் ரைஸுக்கு. ஸோ அது வந்து ஸ்நாக்ஸாக ஸ்டார்டராக வந்து சாப்பிட முடியாது, அது ரைஸுக்கு வச்சு சாப்பிடலாம். ஸோ இது சூப்பர் ஸ்டார்டர், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அவுட்டிங் வந்து போகவே முடியல, உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்போவுமே நான் ஒரு 8 நாள் ஆகியுமே சாதாரண ஒரு குக்கிங் வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல. ஸோ அவுட்டிங் வந்து எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸாக தான் போவோம். ஸோ அப்போ கொடுக்க அது வரைக்கும் குட்டி குட்டி குக்கிங் கொடுக்க இதே நான் இன்றைக்கி கம்பல்சரியாக நான் இன்றைக்கி எடிட் பண்ணணும். ஏன்னா நான் நேற்றுலேருந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், தட் மீன்ஸ் சாட்டர்டே அக்டோபர் 1st இன்றைக்கி 2nd ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் எப்படியாவது எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்றேன். நல்ல வியூஸ் கொடுங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்டில் தென் பாய், லவ் யூ ஆல்.